இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் தயாரிக்க வரும் புதிய படம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். இதில் வடிவேலு சார் கதையின் நாயகனாக நடிக்கிறார். இவருடன் குக்வித் கோமாளி புகழ் நடிகை சிவாங்கி, டாக்டர் பட புகழ் நடிகர் ரெடின் கிங்ஸ்லி, ஆனந்த்ராஜ், விக்னேஷ்காந்த், லுல்லு சபாஷ், சேஷி உள்ளிட்ட பலரும் நடிக்கிறாங்களாம். இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையமைக்கிறார். லைகா ப்ரொடக்ஷன் சார்பில் தயாரிப்பாளர் சுபாஷ் கரன் பிரம்மாண்டமான பொருட்செலவில் தயாரித்து வரும் இந்த படத்துடைய தொடக்க விழா அண்மையில் சென்னையில் கோலாகலமாக நடந்தது. வடிவேலு சாருடன் பல நாய்களும் பிரதான வேடத்தில் நடித்திருப்பது இந்த படத்திற்கு பாடல்களும் பின்னணி இசையும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குமாம். இதனால இந்த படத்திற்கு இசையமைக்கும் பணிகளை லண்டன்ல வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு படக்குழு விரும்பியிருக்காங்க. மேலும் இதனை ஏற்றுக்கொண்ட லைகா நிறுவனம் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், இயக்குனர் சுராஜ், கதையின் நாயகன் வடிவேலு ஆகியோரை லண்டனுக்கு வரவழைச்சிருக்காங்களாம். அங்குள்ள பிரத்யோக பதிவரங்கத்துல படத்திற்கான பாடல்களை இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் படக்குழுவினர்களுடன் கலந்துரையாடி உருவாக்கியிருக்காரு. இதன் போது படத்துடைய தயாரிப்பாளரும் தொழிலதிபருமான லைகா குழுமம் உரிமையாளர் சுபாஷ் கரன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தார். இந்த புகைப்படம் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வருது. மேலும் தல 61 படத்திலும் வடிவேலு சார் அவர்கள் கமிட் ஆகி உள்ளதாக ஒரு சில தகவல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த படத்துல இவர் கமிட் ஆக அஜித் சார் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இவங்களுடைய காம்போ பல வருடங்களுக்கு பின்னாடி மீண்டும் இணைந்துள்ளதால ரசிகர்களுக்கு ரொம்பவே குஷி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா படக்குழு தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகல. இதுக்கு முன்னாடி வெளியான இதே காம்போல உருவான படங்களுக்கான அறிவிப்பை கூட படக்குழு தான் இதுக்கு முன்னாடி வலிமை படத்திற்கு கூட எந்த ஒரு அறிவிப்புமே படக்குழு ரிலீஸ் பண்ணல. ரசிகர்களே தெரிஞ்சதுதான் இல்ல ஒரு சில செலிபிரிட்டிஸ் சொல்லுவாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா தல 61 படத்துல நம்ம வடிவேலு சார் அவர் ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னு ஒரு சில ரசிகர்களை தாண்டி சில செலிபிரிட்டிஸும் சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதற்கான முறையான அறிவிப்புக்காக. சரி ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.